ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து துக்கடா பண்ண போகிறேன். அது பாதி கடலமாவும் பாதி அரிசியாகவும் போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி போட்டிருக்கேன். இப்போ நல்லா நான் கிளறி கொஞ்சம் தண்ணி விட்டு கிளற போகிறேன். அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சிடலாம். வச்சுட்டு நான் வந்து இப்போ நல்லா லேசாக தண்ணி விட்டு புளியறதுக்கு தோணு மாதிரி நான் வைக்க போகிறேன். அழகாக நான் பிழிஞ்சி வச்சுட்டேன். சூப்பராக அதே மாதிரி நல்லா சூப்பராக குழல்லையும் அடைச்சாச்சு. இப்போ பாருங்க, சூப்பராக வந்துச்சு. மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. பார்த்து அது தகுந்த பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வரும். பாருங்க மாவுடைய பதத்தை பாருங்க, ரெண்டு கரெக்டாக போடணும். இது பாதி அது பாதி போடணும். பாருங்க பார்க்க, கடைசியாக கருவேப்பிலை நல்லா வந்து கொஞ்சம் பொறிச்சு அது மாதிரி சூடிங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.